தசனோற்சவமாக நீங்கெல்லாம் பார்த்து தசனம் பண்ணியிருப்பீர்கள். அந்த சீதா கல்யாணம் தான் இப்பொழுது மந்திரபூர்வமாக வைத்திக முறைப்படி இந்த திருக்கல்யாணமானது நடைபெறுகிறது. ரெண்டு கல்யாணம் ஒரே கல்யாணம் தான். இந்த கல்யாணத்துல யார் யார் தரிசனம் பண்ணாலோ அத்தனை பேருக்கும் அச்சிருக்க குழந்தைகளுக்கெல்லாம் சீக்கிரமா கல்யாணம் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் வரணும்னு சொல்றது. அது மாதிரி இங்க நிறைய நடந்திருக்கு, நிறைய கல்யாணங்களும் நடந்திருக்கு. கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் சந்தோஷம். கல்யாணம்னு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்யாணம்ங்கிற பெயருக்கு சந்தோஷம்னு அர்த்தம். யார் யாருக்கு சந்தோஷம் அப்படின்னு கேட்டாங்க, சின்ன குழந்தைகளா அஞ்சு வயசு வரல இருக்க பிறகு அவளுக்கெல்லாம் சந்தோஷம். இந்த கல்யாணத்தை சின்ன பொடிச்சுக்கெல்லாம் அழிச்சிட்டு போயிடுவேன், அதை விட்டுட்டு போக முடியாது, அதை அழிச்சிட்டு போக முடியாது. ரொம்ப ரெண்டு நான் குழந்தையெல்லாம் இருக்கும். கல்யாணத்தில் போய் அப்பா அம்மாவோடய கிட்ட கிடைக்காது, அது பந்தக்கால முடிச்சுட்டு அது ஒரு தனியாக ஒரு குரூப் தயார் பண்ணி அதுகள் விளையாடிட்டு அது சந்தோஷமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வயசாகி 10-15 வயசு ஆகிடுதுன்னு சொன்னாங்க, அவளும் கல்யாணத்துக்கு வருவான். நமக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆகும் அப்படின்னு நினச்சின்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம். கொஞ்சம் வயசானவளாக இருந்தாலும் வச்சுக்கலாம், 10-15 வயசு 60 வயசுல பேரத்தை எடுத்துக்கிறோமா கல்யாணத்துக்கு வருவாங்க, அவளுக்கு அவளுக்கு சந்தோஷம் தான். நமக்கு கூட இந்த பேர் கல்யாணம் நடந்தது அப்படின்னு சந்தோஷம். கல்யாணங்கிறது சந்தோஷம், அதான் விவாகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சம்ஸ்கிருத விவாகம் அப்படின்னு சொல்றோம். தேவ விவாகம், பிராம விவாகம், ஆசுர விவாகம், காந்தர்வ விவாகம், ராட்சத விவாகம், அது 5 வகையா பிரிச்சிருக்காங்க. நம்ம தான் கல்யாணம் பண்றதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பிராம விவாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாணம். கிராம விவாகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, பொண்ணாட்டுக்கும் பிள்ளையாட்டுக்கும் உள்ள வீட்டுக்கும் பொள்ள வீட்டுக்காரனும் ரெண்டு பேரும் கலந்து பேசி பண்ணக்கூடிய கல்யாணம் கிராம விவாகம். சில பேர் கூட சொல்லுவாங்க 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, 1000 பொய் அதுக்காக கண்ணாபிதான் சொல்லிட முடியாது. 100 ஏக்கர் நிலம் இருக்கு ஊர்ல என்ன சொல்ல முடியாது, இதை கொஞ்சமாவது நீங்க ஏற்றி சொல்லணும். அது 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறோம், 1000 தடவை போய் வந்து கல்யாணம் பண்ணுறோம், அதுதான் 1000 பொய் ஆயிடுச்சு. 1000 தடவை போய் வந்து சொல்லி பண்ண கல்யாணத்துக்கு பிறகு அந்த கல்யாணத்துக்கு பலன் ஜாஸ்தி. என்ன அவள் என்ன புரிஞ்சு விடுவா, அப்புறம் பிரச்சனை வரத்துக்கு வேலை இல்லையே. பார்த்தமா கல்யாணத்தை பண்ண மாதிரி இருந்தா பிரச்சனை நிறைய வரும். அப்ப ஏற்பட்ட கல்யாணங்கள் தான் கிராம விவாகம்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த கல்யாண உற்சவத்துல இந்த கல்யாணம் நடக்கிறது ஒரு பெரிய விஷயம். பிரம்மோற்சவத்துல ஒரு கல்யாண உற்சவம் நடக்கிறது, 6ஆம் நாள் பெரிய கோயில் எல்லாம் நடக்கும். பெருமாளும் தாயாரும் யான வாகனத்தை அடிக்கி இந்த கல்யாணத்தை கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பரப்பாடு பண்ணி கோவிலுக்கு வந்தவங்க யான வாகனத்தை அடிக்கி கல்யாணம் 6ஆம் நாள். இந்த கல்யாண உற்சவத்துல யார் யார் நமக்குலாம் வந்து கலந்துட்டு இருக்காளோ அவளுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். நம்ம ஊர்ல பிரம்மோற்சவம் ஆரம்பிச்சது முதல் முதல்ல இந்த கொடிமரம் பிரதிஷ்ட பண்ண இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு நடந்தது. ஒவ்வொரு வருடமும் நாங்களும் வந்துட்டு இருக்கோம், நீங்களும் வந்துட்டு தான் இருக்கு. போன வருடம் கூட என்னால வர முடியல. அந்த நேரத்துக்கு நாங்க உங்கள்கிட்ட போன்ல தான் பேசினேன் நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்த நேரத்துல அது ஒரு நம்மளோட ராமருடைய அனுகிரகத்தினால அது தவறி மாறி போயிடுது. அது பகவானுடைய அனுகிரகமா இருந்ததுனாலதான் நமக்கு அந்த அவ்வளவு சீக்கிரமா நமக்கு எழுந்து வந்து இந்த வருஷம் உங்களோட வந்து பேசக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. நம்ம ஊருடைய ராமருடைய அழகு வேற எங்கேயும் கிடையாது. அதம்பாவோட ராமர் இருக்கார், வடுவூர்ல இருக்கார், தில்லை வளாகத்துல இருக்கார், எல்லாம் பெரிய மூத்தங்களா இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய ஸ்டைல், அந்த முக பாவங்கள் அது இந்த ஊர்ல தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இதனுடைய பெருமையை பத்தி இந்த ஊர்ல கிருஷ்ண சாஸ்திரிகளுக்கு ஒருத்தர் இருந்தார்,
அவர் மூலமா நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. அதெல்லாம் பத்தியூர் சாதாரண கிராமம்னு சொல்ல முடியாது. பக்கத்துல இருக்கக்கூடிய கன்றமாலை கிட்ட உலகத்துக்கே தர்மசாஸ்திரம் இன்னைக்கு சட்டங்கள்லாம் பத்தியில இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதை இயற்றினவரே யாரு கேட்டா அந்த கன்றமாலைக்கு பிறந்தவர் தான். அதை வச்சுதான் டாக்டர் அம்பேத்கர் அவரை தொகுத்து மறுபடியும் பண்ணியிருக்காரு. தர்மசாஸ்திரம்னு ஒரு நூல் எழுதினார், அதுல இருந்து கிரகிச்சு தான் இப்ப சட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட இந்த கிருஷ்ண சாஸ்திரிகளும் அவரும் ஒரு காலத்து வைத்தியராக அப்பேற்பட்ட பெருமை உள்ள ஊரு இந்த பருத்தி. பெரியவாளா இந்த ஊர்ல ரொம்ப வயசானவாளா தான் தெரியும். இந்த ஊர்ல ராஜா வரத்தவர் பாட்டிட்டு அவளுக்கு தான் சொல்லுவா. அப்பேற்பட்ட இந்த கிராமத்துல இந்த ராமருக்கு எத்தனையோ உற்சவங்கள்லாம் பண்ணியிருக்கா, எத்தனையோ பெரிய பெரிய பாகங்கள்லாம் கல்யாண உற்சவம் பண்ணியிருக்கா, எத்தனையோ சந்திரகாப்பு நடந்திருக்கு. எந்த ஊர்லயும் இல்லாத ஒரு விஷயத்தும் இந்த ஊர்ல உற்சவம் இருக்கு. சந்திரகாப்புன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 20 வருடம் தொடர்ந்து நடைபெற்றது. அப்பேற்பட்ட வரப்பிரசாதியான உள்ள ராமர் நமக்கு. இந்த ஊர்ல ராமருக்கு வந்தபோது முத முதல்ல கொடிமரம் பண்ணும் போதே பிரம்மோற்சவம் பண்ணணும்னு சொன்னது. இந்த கல்யாணம் வந்து ராமர் சந்நிதியில குடிமரம் பண்ணணும் தான் சொன்னார். ஆனா முத முதல்ல பெருமாளை ஆசிரிச்சு தான் ராமரா இருக்க. இங்க பெருமாளுக்கு என்னென்ன பண்றீங்களோ அத்தனையும் ராமருக்கும் போய் செய்யறோம், அதனால பெருமாளுக்கு முதல்ல பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த குடிமரத்தை பெருமாளுக்கு தான் வச்சோம். ராஜகோபுரம் கட்டினாங்க கல்யாண உற்சவத்துல. இப்ப மாலை மாத்தி இப்ப எம்பெருமானுக்கு கன்னிகாதானம் பண்றதுக்காக ரெடியா இருக்கா. கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்தாச்சு. பெருமாளுக்கு வேட்டி புடவைகள் எல்லாம் பொண்ணு மாப்பிளைக்கு ஓதி கொடுத்தாச்சு, அவளை கட்டிந்தாச்சு. கன்னிகாதானம் அப்படின்னா என்னன்னு கேட்டல, பொண்ணு யாரு புள்ள யாருன்னு தெரிவிக்கிறது, ஊருக்கு தெரிவிக்கிறது. பொண்ணோட வம்சாவளி பிள்ளையோட வம்சாவளி இது ரெண்டு சொல்றதுதான் கன்னிகாதானம். தானத்திலேயே சிறந்த தானம்னாக்க அது கன்னிகாதானம் தான் சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்துல. ஒருவர் வாழ்நாள்ல முக்தி அடையும் போது புண்ணியலோகத்துக்கு சொர்க்கலோகத்துக்கு போகணும்னு சொன்னாங்கன்னாக்கா அவங்க ஒரு பெண்ணை பெற்று இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும், கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துருக்கணும். எத்தனை தானம் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லையா. ஒரு பெண்ணை பெற்று கன்னிகாதானம் பண்ணினா தான் அவரும் சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லைன்னா நரகத்துக்கு தான் போக முடியும்னு தர்மசாஸ்திரத்துல எழுதியிருக்காங்க. எனக்கு பொண்ணே இல்லையா சார், நான் என்ன பண்றதுன்னு கேட்டாக்க, ஒரு ஏழை வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது அதுக்கு உதவி பண்ணா கூட அது உன்னோட கல்யாண பலனா இருக்கும், கன்னிகாதான பலன் வந்து சேரும். அப்பேற்பட்ட கன்னிகாதானத்துல பிரபலங்கள்லாம் சொல்லுவா, புள்ளையோட கோத்திரங்கள்லாம் சொல்லு. அந்த கோத்திர பிரபலம் சொல்லும் பொழுது பிரார்த்தனை பண்ணிக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு. இன்னைக்கு பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுது, பிள்ளைக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. 40 வயசு ஆனாலும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அவள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். தெய்வ பலம் இல்லாம இந்த உலகத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்முடைய எத்தனத்தினால ஒண்ணுமே நடக்கல. விஞ்ஞான பூர்வமா நம்ம இவ்வளவோ சாதிச்சா கூட சில டைம்ல அதெல்லாம் தோத்து போயிருக்கும். ஆகையினால இந்த நேரத்துல எல்லாரும் இந்த கன்னிகாதானத்தோட பிரார்த்தனை பண்ணிக்க முடியாத பிரார்த்திக்கிறோம். கன்னிகாதானம் முடிஞ்ச உடனேவே திருமங்கல் நிதானம் தான், உடனே மங்கல்ய பூஜை பண்ணி மங்கள் நிதானம் தருவோம். ஒரு கல்யாணம் சொன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டாக்க, கல்யாணத்துக்கு நேரம் வந்தவொடனே தாலி கட்டி வச்சான்னு தான் கேட்கறாங்க. தாலி கட்டி வச்சானா என்ன அர்த்தம், ரெண்டு விஷயம். ஒண்ணு இவன் அடுத்த கல்யாணத்துக்கு போகணும் மண்டபத்துக்கு, அதுதான் அவசரம். இல்ல தாலி கட்டி வச்சுனா தான் இலம் போடுவான், அது ஒரு விஷயம். அதனால இந்த ரெண்டுல எதையாவது ஒண்ணு கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கா. கல்யாணங்கிறது என்னன்னு கேட்டீங்கனாக்க, கல்யாணத்துக்கு பிறகு இந்த பெண்ணும் பொண்ணும் கையை கொடுக்குற மந்திரத்தை பாடிக்கிறகணும்னு பேரு. அந்த மந்திரத்தின் போதுதான் முகூர்த்தமா வச்சிருக்காங்க. தாலி கட்டுறது ஒரு பிரமாணம், முகூர்த்தம் கிடையாது. ஆனா இப்ப எல்லாம் கேட்டீங்கன்னாக்க, வெள்ளிக்கிழமையில 10:30 ராகு காலம் ஆரம்பம் சொன்னா 10:29 வரைக்கும் பொண்ணு மணமேடைக்கு வர மாட்டாங்க. அது கரெக்டா அந்த ராகு காலத்துல உட்கார்ந்து ராகு காலத்துல தாலி கட்டுறான், வேற வழி இல்லை. அந்த கல்யாண டைம் அது முன்னாடியே முடிச்சுக்கணும். இந்த கன்னிகாதானம் முடிஞ்சோடனே மாங்கல்ய தாரணம், மாங்கல்ய தாரணம் முடிஞ்சோடனே ஒரு பெண்ணுக்கு அக்னியில ஹோமம் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க,
அந்த பொண்ணு தாலி கட்டும் போது கல்யாணத்தண்ணிக்கு மட்டும்தான் அக்னியில அந்த பொண்ணு கோபம் பண்ணலாம். மற்ற நேரத்தில் அக்னியில டைரக்டா அவ கோபம் பண்ண முடியாது. இப்ப கூட கல்யாணம் பண்ணும் போது என்னன்னாக்க, நெல்லை வச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்காரருடைய கை மேல தன் கை வச்சுட்டு ரெண்டு பேருமா சேர்த்து பண்ணணும்னு தான் சொல்லி இந்த மூணு தடவை மட்டும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். ஆகினால அந்த ராஜகோபம், அதுக்கப்புறம் சத்தபதி, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பொண்ணுக்காலே நம்ம என்ன பண்ணோம், பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு என்ன பண்றாங்க, இதனால உங்களுடைய அப்பா அம்மாவை எப்படி நீ பார்த்துட்டு இருந்தியோ, எப்படி பாசமா இருந்தியோ, அது மாதிரி எங்களையும் நீ பார்த்துக்கணும். உங்களுடைய குலதெய்வம் வேறையா இருக்கலாம், எங்களுடைய குலதெய்வம் வேறையா இருக்கலாம், எங்களுடைய ஆச்சார அனுஷ்டங்கள் வேறையா இருக்கலாம். இன்னிலேருந்து அதை கொஞ்சம் அதை விடக்கம் சொல்லல, ஆனா இதையும் சேர்த்து அனுசரிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி படி வைக்கலாம். இது வீட்டு வாசப்படிக்கு போய் வாத்தியார் போய் மந்திரம் சொல்ல முடியாது, கல்யாண மேடையிலேயே பாருங்க கொண்டுச்சுதான் பண்ணிடுவோம். அது மாதிரி இந்த சப்தபதியை வச்சு வீட்டுக்குள்ள வரா, 7 அடி வச்சு அந்த பொண்ணு வரா, அப்படி முழு மந்திரங்களும் அந்த பொண்ணு காதலை கேட்டு பதிஞ்சு சொன்னா அந்த குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. அப்பேற்பட்ட இந்த கல்யாண உற்சவத்துல ஒவ்வொரு வருடமும் இந்த குடும்போற்சவத்துல இந்த கல்யாண உற்சவத்தை பண்ணிட்டு இருக்கோம். நேற்றைய தினம் கருட சேவை, உங்களுடைய வீதிக்கு மாப்பிள்ளைக்காக பெருமாள் தான் வந்த. இங்க இருக்க வந்திருக்கிற அத்தனை பேருமே பொது வீட்டுக்காரர் தான். எல்லாருமே தன்னுடைய சீதை பூமிதேவிங்கிற தாயாரையும் சீதைங்கிற தாயாரையும் இங்க கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த கன்னிகாதான நேரத்துல உங்களுடைய பிரார்த்தனையை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறதா பிரார்த்திக்கிறேன். இது முடிஞ்ச உடனே மங்கள தாரணம், மங்கள தாரணே உபச்சார தீபாராதனை நடைபெற்று உங்களுக்கெல்லாம் பிரசாதம் வழங்கப்படும். இதுக்குள்ள இடையில பெருமாள் இந்த புறப்பாடு நடக்கல, பிரகாசத்துல புறப்பாடு நடக்கல. இந்த புறப்பாடு முடிஞ்ச உடனே உங்களுக்கெல்லாம் அன்னதானம் கிடையாது. அவசரப்படாம எல்லாரும் இருந்து சுவாமி புறப்பாடு முடிஞ்சு இந்த கோபுரவாசத்துல ஒரு தீபாராதனை நீங்க பார்த்துட்டீங்கனாக்க, இந்த பிரம்மோற்சவத்துல நீங்க முழு செலவும் பண்ணி கல்யாணம் பிரம்மோற்சவம் பண்ண பலன் உங்களுக்கெல்லாம் கிடைக்கும். அதனால நான் அவசரப்பட்டு வீட்டுக்கு யாரும் போக வேண்டாம். சுவாமி பின்னாடியே ஊர்வலமா வந்து இந்த கோபுரவாசல ஒரு தீபாராதனை பண்ணுவா, இந்த தீபாராதனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா கோவில் பிரசாதத்தையும் வாங்கிட்டு கொடுக்கலாம் போக முடியா பிரார்த்திக்க. அதுக்கு முன்னாடியே கல்யாண உற்சவ பிரசாதங்கள் எல்லாரும் கொடுத்துருவா. எவ்வளவோ வேலைக்கு மத்தியிலே எல்லாரும் வந்திருக்கேன், அமெரிக்கால இருந்து அவ வந்திருக்கா பண்றோம், அவர் ஆத்துக்காரர் கூட கொஞ்சம் வேலையாட்ட சொன்னது நான் விட மாட்டேன், கொண்டு வந்து பிள்ளைய கூட விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி இந்த ஒரு இன்வால்வோட இங்க நடக்கணும். இந்த கும்பாபிள்ளையும் நடந்து ஒரு 7-8 வருஷம் ஆயிடுத்து. 12 வருடத்துக்கு ஒரு தடவை கும்பாபிள்ளையும் பண்ணணும். அடுத்த கும்பாபிள்ளையத்துக்கு இந்த 3 வருஷம் பாக்கி இருக்கு. அடுத்த கும்பாபிள்ளையும் போது நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த கோவில்ல இன்னும் என்னென்ன திருப்பணிகள் பாக்கி இருக்கோ அதெல்லாம் பண்ணி மறுபடியும் கும்பாபிள்ளையும் பண்ண முடியாது பிரார்த்திக்கிறோம். எல்லாருக்கும் இந்த பெருமாள் கல்யாண வரதராஜ பெருமாளா இருக்கிறதுனால எல்லார் வீட்லயும் நிச்சய கல்யாணமா நடக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு, இப்ப எம்பெருமான் சீதை குருதேவிக்கும் சீதாதேவிக்கும் கல்யாண பிரபலம் சொல்லி கன்னிகாதானம் பண்ணக்கூட எல்லாரும் அமைதியா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே பிரார்த்திக்கிறோம்.